செலிபிரிட்டிஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்களா? சேஃபாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து லவர்ஸ் டே. லவர்ஸ் டே சொன்னாலே பாதி பேர் கோமா இருப்போம், பாதி பேர் ஹாப்பியாக இருப்போம், பாதி பேருக்கு பிரேக்கப் ஆகிருந்திருக்கும், பாதி பேருக்கு கமிட் ஆகிருப்பாங்க, ஸோ பாதி பேர் சிங்கிளாக இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள், ஹாப்பியாக இருங்க. ஓகேவா? நான் வந்துட்டு என்ன சொல்ல வரேன்னா, லவ்வில் ரொம்ப கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் வந்து இம்பார்ட்டண்ட். அதை நான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன், நான் பார்த்த வரைக்கும் நான் சொல்கிறேன். லவ்வில் வந்துட்டு ட்ரஸ்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், நம்பிக்கை வந்து ரொம்ப முக்கியம். யார் என்ன சொன்னாலுமே என்னை பற்றி அவளுக்கு தெரியும், அவளை பற்றி எனக்கு தெரியும் அப்படின்ற ஒரு ட்ரஸ்ட் இருக்கணும். அவள் என்ன பண்ணாலுமே அதில் ஏதாச்சும் ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படின்னு எல்லா விஷயமே நான் நம்ப சொல்லலை. பட் நம்ம ரெண்டு பேத்துக்குள்ளே பேசிக்கலாம், அடுத்தவங்க வந்துட்டு இன்க்ளூட் ஆக வேண்டாம் அப்படின்ற ஒரு ட்ரஸ்ட் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு நமக்குள்ளே என்ன பிரச்சனை வந்தாலும் மூணாவது மனுஷனை இன்க்ளூட் பண்ணாமல் இருக்கணும். நான் இது நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், நீங்கள் மூணாவது மனுஷனை வந்துட்டு உங்களோட பிரச்சனைக்குள்ளே இன்க்ளூட் பண்ணீங்க அப்படின்னா அவங்க ஒன்று சொல்லுவாங்க, நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சொல்லுவீங்க, யார் என்ன சொல்கிறாங்கன்னே தெரியாமல் அவங்க சொல்கிறது நம்ம மைண்டில் வந்து ரிஜிஸ்டர் ஆகிடும். ரிஜிஸ்டர் ஆகும்போது நம்ம வாக்குவாதம் பண்ணும்போது அவங்க சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம விட்டுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, அதனால் பிரேக்கப் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்குள்ளே பேசி அந்த பிரச்சனையை தீர்த்துக்க பாருங்கள். இல்லைன்னா சைலண்ட்டாக இருங்க. ஒரு விஷயத்துக்கு இப்போ ஒரு சண்டை நடந்திருக்கு அப்படின்னா டக்கு டக்கு டக்குனு அதுக்கான ஆக்ஷன் எடுக்காதீங்க, கொஞ்சம் டைம் விடுங்க, அதுவே கொஞ்சம் நேரத்தில் காம் ஆகிடும். இல்லை எனக்கு வந்து அப்போவே அந்த பிரச்சனை தீரும் அப்படின்னா இன்னும் அந்த பிரச்சனை மென்மேலும் நம்ம வளர்த்துக்கொண்டே தான் போயிட்டே இருப்போம். ஓகேவா? இந்த ஒரு விஷயம், நம்ம லவ் பண்ணுறவங்க எதுக்கு கல்யாணத்துக்கப்புறம் டிவோர்ஸ் பிரேக்கப் அப்படின்னு போகிறதுக்கான ரீசன் என்னென்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன், இப்போ நம்ம வந்துட்டு இப்போ புதுசாக ஒரு லவ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்துட்டு நம்மளோட மைண்ட் செட்டில் என்ன இருக்கும், அவள் ஓகே சொல்லணும், அவளை வந்து எப்படியாச்சும் நம்ம வந்துட்டு நம்ம கூட வச்சுக்கணும், நம்மளை லவ் பண்ணணும், அவளுக்கு பிடிச்சதெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ லவ் பண்ணுற ஸ்டேஜில் அப்படி இருக்கும் மைண்டு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஒர்க்கில் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டோம் அதிகமாக, இவதான் இவன் தான் அப்படின்னு ஃபோக்கஸாக இருப்போம். ஓகேவா? அப்போ நம்ம நம்மளவே இருக்க மாட்டோம், நிறைய விஷயம் அவளுக்காக பண்ணணும், அவளை சந்தோஷப்படுத்தணும், அவளை சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லிட்டு நம்ம நம்மளையே இழந்து அவங்களில் பாதியாயிருவோம். ஓகேவா? அதனால் அவங்களுக்கு நம்மளை பிடிக்க ஆரம்பிக்கும், நமக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணுறாங்க, நம்மளை இவ்வளோ பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு லவ் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? லவ் ஸ்டார்ட் ஆகி ரொம்ப நாள் போகுது. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து மேரேஜ் அப்படின்னு வரும்போது இவன் நமக்கு தான், இவன் நமக்கு தான் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆயிடும். பசங்களை பொறுத்த வரைக்கும் ஃபோக்கஸ் வந்து ஒரே இடத்துல தான் இருக்கும், நம்ம கேர்ள்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய இடத்துல இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு வேலை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு சமையல் கட்டி எடுத்துக்கோங்களேன், சமையல் பண்ணும்போது நம்ம இங்கே வதக்கிட்டு இருப்போம், அங்கே குழந்தைய பார்ப்போம், அதுக்கப்புறம் அங்கே என்ன வருது அங்கே என்ன வருது சுற்றி சுற்றி நம்ம கான்சென்ட்ரேட் போயிட்டே இருக்கும். ஆனால் பசங்க வந்துட்டு அப்படி இல்லை, இப்போ நீங்கள் வீட்டிலே பார்த்தீங்கன்னா டிவி பார்க்குறவங்க டிவி மட்டும்தான் பார்ப்பாங்க, சுற்றி என்ன நடக்குது அப்படின்றத அவங்க கான்சென்ட்ரேட் ஆகாது. அப்போது லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் தான் வந்துட்டு அதுக்கு முக்கியமாக இருப்பீங்க. ஓகேவா? உங்கள் மேலே கான்சென்ட்ரேட் அதிகமாக இருக்கும், ஒர்க் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவ்வளோதான், நம்ம அவளுக்கு அவள் நமக்கு நமக்குன்னு ஆயிட்டான், அதுக்கப்புறம் அவன் நமக்குன்னு ஆயிட்டான் அப்படின்னு பெண்களும் ஆண்களும் நினைக்கிறனால நம்ம ஃபோக்கஸ் வந்து மாறுது. கல்யாணத்துக்கு முன்னாடி கேர்ள்ஸுக்கு வந்து லவ் கம்மியாக இருக்கும், கல்யாணத்துக்கு அப்புறம் கேர்ள்ஸுக்கு லவ் அதிகமாகிடும். பசங்களுக்கு கையில் லவ் பண்ணும்போது லவ் அதிகமாக இருக்கும், கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து லவ் குறைஞ்சிரும். ஏன்னா அவங்க உங்களை பார்த்துக்கணும், இல்லை உங்களை சர்வே ஆகிறதுக்கான என்னென்ன திங்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்றதுக்காண்டி ஃபோக்கஸ் வந்து ஒர்க்கில் மாறிடும். கரெக்டாக? பசங்களுக்கும் ஃபோக்கஸ் ஒரே இடத்துல தான் இருக்கும். அப்போது நீங்களாம் கெரியர் அப்படின்னு பார்த்தா கெரியர் தான் முக்கியமாக இருக்கும். ஏன்னா கெரியர் நம்ம கரெக்டாக பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கான விஷயத்த பண்ண முடியும். ஸோ இதனால தான் சண்டை வந்து நிறைய வருது. அப்போ வந்துட்டு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவங்க அவங்களாவே இருப்பாங்க, கோபப்படுவாங்க, சண்டை போடுவாங்க, எனக்கு இதான் வேணும் இதான் வேண்டாம் அப்படிம்பாங்க. ஸோ நம்ம லவ் பண்ணும்போது உனக்காக பண்ண உனக்காக பண்ணுன்னு சொன்னது எல்லாமே உங்களுக்காக பண்ணத்தான். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஓகே இவன் நமக்கு தான் இவன் நமக்கு தான் அப்படிங்கும்போது நம்மளோட ஒரிஜினல் கேரக்டர் வந்து வெளியே தெரிஞ்சிடும். அப்போது சண்டைகள் வரும், நீ மொத மாதிரி இல்லை, நீ அப்போ அப்படி இல்லை, இப்போ இப்படி இல்லை அப்படின்னு சொல்லி. இதுக்கு மூல காரணம் என்ன அப்படின்னா, லவ் பண்ணும்போது நம்ம நம்மளாக இல்லாதது தான். நீங்கள் லவ் பண்ணும்போது கோவப்படணும் கோவப்படுங்க, திட்டணும்னா திட்டுங்க, ஏன்னா நம்ம இதை வந்துட்டு கொஞ்ச நாள் போகிறது கிடையாது. இப்போ நம்ம லைஃப் லாங் அந்த லவ்வை வந்து கொண்டு போகிறோம் அப்படின்னா நம்ம உண்மையாக இருந்தால் மட்டும்தான், நம்ம நம்மளாக இருந்தால் மட்டும்தான் லைஃப் லாங் கொண்டு போக முடியும். இல்லை அப்படின்னா லவ் பண்ணும்போது ஜாலியாக இருப்போம், கல்யாணம் ஆனதுக்கப்புறம் டிவோர்ஸில் கொண்டு போய் விட்டோம். ஸோ இது உண்மைன்னு நினைக்கிறேன் நீங்களும் உண்மைன்னு தான் நினைப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? அதனால் லவ் பண்ணும்போது நீங்களாக இருங்க, உங்கள் கேரக்டரை வெளிப்படுத்துங்க. அவங்களுக்காக மாறணும் இல்லை அவங்களுக்காக உங்களை மாற்றிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அது நம்மளால் லைஃப் லாங் கொண்டு போக முடியாது, அது நம்ம கேரக்டரும் கிடையாது. நம்மளோட கேரக்டர் வெளியே தெரியும் போது வழி வந்துட்டு இன்னும் அதிகமாக இருக்கும் ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு. ஸோ திங்க் பண்ணி பாருங்க. இன்னொரு விஷயம், லவ் அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க மட்டும்தான் லவ் பண்ணணும் அப்படின்றது இல்லை. காதல் லவ் அப்படின்னாலே அன்பு, அவ்வளோதான், அதை தாண்டி வேறு எதுவுமே இல்லை. நான் உங்கள் மேலே வச்சுருக்கிற அன்பு, நீங்கள் என் மேலே வச்சுருக்கிற அன்பு, இதுவும் ஒரு வகை காதல் தான்.
ஸோ நம்ம எல்லாருமே லவ் பண்ணுவோம், எல்லாத்துக்குமே லவ் கொடுப்போம். யார் நம்மளை ஹர்ட் பண்ணாலுமே அவங்களுக்கு லவ் கொடுங்க. நம்ம லவ் கொடுக்கறதுக்கான பலன் நம்மளுக்கு வந்து சேரும். ஓகேவா? ஹாப்பியாக இருங்க, சேஃபாக இருங்க, நம்புகிறவங்களாம் ஏமாத்தாதீங்க. ஓகேவா? ஸோ இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். ரொம்ப பேசுகிறேனா அப்படின்றது தெரியல, பட் வந்து இது ஃபேக்ட்டு. யோசிச்சு பார்த்தீங்கன்னா புரியும் இது உண்மையா இல்லையா அப்படின்னு. ஓகே, ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. காதலர் தின நல்வாழ்த்துக்கள். எல்லாருமே லவ் பண்ணுங்கள், விட்டு கொடுத்து போங்க, அதுக்கப்புறம் அப்பப்போ சண்டை போடுங்க, அப்பப்போ சேர்ந்துக்கோங்க. ஸோ அது அழகாக இருக்கும். கொஞ்சிட்டே இருந்தோம்னாலும் நல்லா இருக்காது, கோவப்பட்டுட்டே இருந்தாலும் நல்லா இருக்காது. ஸோ நம்மளோட லைஃப் எல்லாமே மிக்ஸ்டாக இருக்கும். மூணாவது மனுஷனை மட்டும் இன்க்ளூட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா லைஃப் நல்லாயிருக்கும். ஹாய், லவ் யூ ஸோ மச். நான் உங்களை அதிகமாக லவ் பண்ணுறேன், நீங்களே என்ன அதிகமாக லவ் பண்ணுறதுனால தான் நான் இவ்வளோ தூரம் என்னால் வர முடியுது. பை.